இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இந்து மக்கள் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பிலே மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்பு குறித்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பாரத நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கும் வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் ஏதோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்கிற துணியிலே பேசியிருக்கிறார். அதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு குறித்து கவர்னர் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக போராட்டம், ஆர்ப்பாட்டம் இவற்றையெல்லாம் அறிவித்தார்கள். உண்மையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றால் என்ன, அவர்களுடைய செயல் திட்டங்கள் இதுவரை எதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆவணப்படமாக தயாரித்து இன்றைக்கு நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம். இந்த வெளியீட்டு விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பித்தார். அதே போல நம்முடைய திரைப்பட நடிகர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தின் தலைவராகவும் இருக்கிறார். அவருடைய விக்ரம் அந்த திரைப்படத்திலே ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடலிலே இந்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு என்று குறிப்பிடுவதோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இலவசமாக ஊசி போட்டிருக்கிறார், மோடியின் திட்டங்களை கேலி செய்யக்கூடிய வகையிலே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுக்கு அவருக்கு கருத்துரிமை உண்டு, அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய வகையிலே பாட்டுக்கு பாட்டு என்கிற தலைப்பிலே அந்த பாடலையும் இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதுவும் சமூக ஊடகங்கள் மற்றும் அனைத்து ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஏன் தடை செய்யப்பட வேண்டும், மேதகு ஆளுநர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் எவ்வளவு சரியான கருத்துக்கள், அதை குறித்து நம்முடைய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுவார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எனும் பயங்கரவாத அமைப்பு பாரத தேசம் முழுக்க மத நல்லிணக்கத்திற்கு எதிராக, இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களை காப்பதற்காக ஒரு அமைப்பு எனும் பெயரில் மிகப்பெரிய பயங்கரவாத சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த பயங்கரவாதத்தின் தாக்குதலை இந்துத்துவ தலைவர்கள் மட்டும் அடையவில்லை, நானும் அந்த தாக்குதலில் உள்ளாயிருக்கிறேன். கடுமையான முறையில் என்னை தாக்கியிருக்கிறார்கள். பல நேரங்களில் இறைவனுடைய பேரூரலால், தமிழக காவல்துறையினுடைய ஒத்துழைப்பால் என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேரளா மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும், சிறுபான்மை மக்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியினை எனக்கு கட்சி வழங்கியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் நான் பயணம் செய்த இந்த 6 மாதங்களில் மட்டும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக், இந்த தேசத்திற்காக, தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, அது மட்டுமல்லாமல் இந்த பாரத தேசத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் சேவை செய்ததற்காகவே தேடி பிடித்து அவர்களை கொலை செய்த ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது உண்மையாகவே என் நெஞ்சு அவ்வளவு படபடுத்தது. ஏனென்றால் சஞ்சித் என்று சொல்லக்கூடியவரை பாலக்காட்டில் படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு, அவருடைய மனைவி, ஒரு 3 வயது குழந்தை, பச்சை குழந்தை, அந்த குழந்தையும் கண்ணு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடக்கிறது. அந்த குடும்பத்திற்கு போகும் பொழுது அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் அழுத காட்சி இன்றைக்கு கூட என் கண் முன்னால் நிற்குது. அதே போன்று அதற்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேரள மாநிலத்தின் செயலாளர் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரர், அவருடைய சிறப்பு என்னென்னா, அவர் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்காக அவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். கட்சியிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஆனால் கூட
எங்கோ ஒரு நடந்த படுகொலைக்கு பழி வாங்குகிறோம் என்ற பெயரில் விடிய காலையில் வீடு புகுந்து மிக கொடுமையான ஒரு படுகொலை நடந்தது. அதை தாங்க முடியாமல் இருந்தது. இப்படி சொல்லிட்டே போனோம். கேரள மாநிலம் முழுக்க நான் பயணம் செய்யும் பொழுது எங்கு பார்த்தாலும் இரத்த வெறி பிடித்து அலையக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பயங்கரவாத செயலை இளைஞர்களுக்கு மத்தியில் மூளைச்செலவை செய்து செய்யக்கூடிய ஒரு மோசமான அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு. இது எஸ்டிபிஐ என்ற ஒரு அரசியல் கட்சியை ஒரு பக்கம் உருவாக்குகிறது. கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பை உருவாக்குகிறது. விமன் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய பெண்களை தவறான முறையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மத்திய அரசுகளுக்கு எதிராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பெண்களை வைத்து ஒரு விதத்தில் போராட்டம் என்று நடத்துகிறார்கள். இதெல்லாம் எந்த அளவிற்கு மோசம்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய விமன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த ஒரு மோசமான நிகழ்வு, ஏறக்குறைய லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த முறை கர்நாடக மாநிலத்தில் தேர்வு எழுதாமல் கல்வியை கற்க முடியாமல் எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த நாட்டில் தெரியும், இஸ்லாமிய சமூகத்தான் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். அதிலும் இஸ்லாமிய பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த முன்னேற்பாடுகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்தவர்கள் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சமூகம் கல்வியில் பின்தங்கி விடக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் இதுவரை ஒதுக்க முடியாத நிதி 5,123 கோடி ரூபாய்களை ஒதுக்கிய அரசு இந்த அரசு. ஆனால் இவர்கள் இஸ்லாமிய பெண்களை கல்வி கற்க விடாமல் மத அடிப்படைவாதத்தில் தேவையில்லாமல் அந்த மக்களுக்கு மத்தியில் உணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு அரசை எதிர்ப்பது, அதிலும் குறிப்பாக பிரதமரை எதிர்ப்பது என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்த்து சமூக அக்கறையோடு அவர்களை தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் சொல்கிறார், அதற்கு முன்னால் கர்நாடக மாநிலத்தில் பேசியிருக்கிறார்கள், கேரள மாநிலத்தில் எங்கு இருந்து பாதிப்பு அடைகிறோமோ அந்த கேரள மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றம் பேசியிருக்கிறது. கேரள மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சகோதரர் சஞ்சித் படுகொலைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி பேசும் பொழுது இவர்களெல்லாம் அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் என்பதை ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி போகக்கூடாது. ஒரு ராமலிங்கம் படுகொலை என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தரை படுகொலை செய்யணும்னா அந்த அமைப்பில் நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு எஸ்டிபிஐயிலிருந்து விலகி வந்துடுவாங்க, பிஎஃப்ஐயிலிருந்து விலகி வந்துடுவாங்க. விலகி வந்த 1 வாரம் 2 வாரத்தில் திட்டமிட்டு படுகொலை நடக்கும். இது நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன். கேரள மாநிலத்திலும் இப்படி தான் நடக்குது. முன்னாள் எஸ்டிபிஐ, முன்னாள் பிஎஃப்ஐ, ஏன்னா அப்போ தானே தடை செய்ய முடியாது, அந்த அமைப்பின் மீது குற்றஞ்சாட்ட முடியாது. அப்போ இது ரொம்ப திட்டமிட்டு, அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் இதே கேரள மாநிலத்தில் நான் பிரச்சாரத்திற்காக சென்ற பொழுது பக்கத்து ஊரில் திடீர்னு ஒரு படுகொலை நடக்குது. உடனடியாக நாம் போகிறோம். அந்த வேதனையை சொல்ல முடியாது. இந்து சகோதரர்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறது. நான் தொப்பி அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமியன் போகிறேன். அவர்கள் பாருங்க, ஒரு இஸ்லாமியன் என்ற இஸ்லாமியத்தை காக்கிறோம் என்ற போர்வையில் இந்த பிஎஃப்ஐ செய்த படுகொலையை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் செய்ததாக அவர்கள் பார்க்காம என்னை பார்த்தது அந்த குடும்பத்தில் உள்ள அவருடைய கூட பிறந்த தம்பி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார். அதை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை நினைச்சு, இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு கண்ணீர் வருகிறது. இவ்வளோ பெரிய கொடூரத்தை இவர்கள் இஸ்லாமியர்களை காக்கப் போகிறோம் என்று செய்வது என்பது எவ்வளவு பெரிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயலாக இருக்கிறது. ஆனால் வருத்தத்திற்குரிய செயல் என்னவென்றால், இஸ்லாமிய அமைப்புகள் வெளிப்படையாக கண்டிக்க தயங்குகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக, தௌஹீத் ஜமாத், எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏன் இதை தடுப்பதற்கு, இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முடியாமல் மௌனம் காக்கிறார்கள்? இப்போ ஒன்றே, நீங்கள் தவறை தடுக்க வேண்டும், அல்லது அந்த தவறுக்கு உடன்படுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய மௌனத்தின் அடையாளம். அப்போ இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லீம்களின் பயங்கரவாதம் என்று ஒரு பாமர இந்துக்கள் கூட பேசுவதற்கு காரணம் இஸ்லாமிய அமைப்புகள் இது போன்ற பயங்கரவாத செயலை எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்றவர்கள் செய்தால் அதை தட்டி கேட்காமல் இருப்பது. ஆனால் நாங்கள் தட்டி கேட்கிறோம். நான் பிறப்பால் இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்த பாரத தாயின் பிள்ளை என்ற அடிப்படையில் என் தேசத்தில் இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், நம்பிக்கை வெவ்வேறாக இருக்கலாம், வழிபாடு வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள் என்ற அந்த உரிமையோடு உணர்வோடு பாடுபடும் பொழுதுதான் இந்த தேசத்தில் உண்மையான மதநல் இணக்கம் வரும், உண்மையான நட்பு இருக்கும், உண்மையான தொப்புள் குடி உறவுகளாக இருப்போம். அப்படி இல்லாமல் ஏதோ மேடையில் மட்டும் அப்படி சொல்லுவதும், ஏதோ ஒரு முஸ்லீமை கட்டிப்பிடிக்கிறதுனால, இல்லை ஒரு ஹிந்துவை கட்டிப்பிடுவதனால மதநல் இணக்கம் வராது.
அப்போ இது போன்ற பயங்கரவாத செயல்களை செய்து இளைஞர்களை மூளைச்சலவை செய்து படுகொலை தொடர்ந்து நடத்தக்கூடிய பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ பயங்கரவாதத்தை தடை செய்ய வேண்டும் என்று மிகச் சிறப்பான முறையிலே அதை ஒரு குறும்படமாக எடுத்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர், இன்னும் சொல்ல வேண்டும்னா ஆரம்ப காலத்திலிருந்து நான் தாக்குதலுக்குள்ளாகும் பொழுது கூட முதல் குரலாக வரக்கூடியது ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய குரல் தான். இப்போ அந்த அளவிற்கு ஒரு தாக்குதலை சந்தித்த நான் இந்த இடத்தில் வந்து உண்மையாகவே இதை நீங்கள் பேசினால்தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் பேசினா கூட ஒரு மதச்சாயம் பூசுவாங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியர், நீங்கள் இஸ்லாமிக் ஸ்காலர், நீங்கள் பேசும்பொழுது அந்த சமூகம் சிந்திக்கும். அதுதான் நோக்கம். இன்றைக்கு இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிராண்ட் பண்ணப்படுகிறது. அதற்கு திமுக பின்னணியில் இருக்கிறது, திருமாவளவன் பின்னணியில் இருக்கிறார், திராவிட கழகம் பின்னணியில் இருக்கிறது. இந்துத்துவம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு என்ற பிராண்ட் செய்கிறார்கள். இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறாங்க? அவர்களே வெளி செய்யலாம், அவர்களே இதை வெளியிட்டு இதை அவர்களே பேசியிருக்கலாம். ஏன் ஒரு இஸ்லாமியர் பேசணும்னா, இந்துத்துவா என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல. இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அடிப்படைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் தான் நாங்கள் எதிரானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இஸ்லாமியர்கள் உணர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு இஸ்லாமிய தலைவர் பேசணும், அந்த மக்களுக்கு போய் சேரணும், இந்த மத நல்லிணக்கம் திகழ வேண்டும் என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பு தான் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி என்ற ஒரு மகத்தான அமைப்பு கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஹிஜாபு பிரச்சனை வருகிறது. உடனே எல்லாரும் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே, இந்து அமைப்புகள் மேலே குறை சொல்லும் பொழுது முதல் கரலை வந்து ஒழித்தது அர்ஜுன் சம்பத் ஐயா அவருடைய குரல். ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் வாங்கி கொடுக்குறேன் இஸ்லாமிய பெண்களுக்கு. எனக்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், 10-20 பெண்கள் சொல்லுங்கள், ஏழை பெண்கள் இருந்தால் நாம் வாங்கி கொடுப்போம். நாம் ஹிஜாபுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்களுடைய மத வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இந்த அடிப்படையில் எல்லோரும் சமமாக இருக்கணுன்றது தான் நோக்கமே தவிர, இதில் எங்கே மதம் வந்தது, இதில் எங்கே ஹிஜாப் வந்தது? அப்போ அர்ஜுன் சம்பத் ஆகிய நான், இந்து மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நான் ஹிஜாப் வாங்கி கொடுக்குறேன், நான் அந்த சகோதரிகளுடைய அந்த நம்பிக்கையை பேணுகிறேன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க மத நல்லிணக்கம், இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். போலியாக ஒரு இந்துவாக இருந்து கொண்டு பிறப்பால் திருமாவளவன் எப்படி இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி இஸ்லாமியர்களை அதை கைதட்ட வைத்து ரெண்டு மதத்திற்கு மத்தியில் சண்டை மூட்டுகிறாரோ, எப்படி இன்றைக்கு திமுக தலைவர் கிறிஸ்துவ மத நம்பிக்கை உள்ளவரிடத்தில் சென்று இந்து மதத்தினுடைய அந்த திருமண விஷயங்களை இழிவுபடுத்தி அந்த மக்களிடத்தில் கைதட்டல் வாங்கி கிறிஸ்துவ மக்களிடக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் சண்டை மூட்டிவிடக்கூடிய வேலை பார்க்கிறாரோ, திராவிட கழகம் என்று வைத்துக்கொண்டு இந்து மக்களுடைய நம்பிக்கையை அவருடைய கடவுளை சிதம்பரம் ஏன் காலை தூக்கினார், கந்த சஷ்டி கவசத்தில் ஏன் உறுப்புகளை பேசப்படுகிறது என்று மிக வக்கிரமாக பேசி இந்து மத உணர்வுகளை இழிவுபடுத்தி அதன் மூலம் ஒரு கேவலத்தை மத நம்பிக்கையின் மத்தியில் உள்ள இந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்களோ, இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுகிறோம். எங்களுக்கு மதம், இனம், மொழியை தவிர அந்த எல்லாம் கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள், நம் இந்த மண்ணுக்குரியவர்கள், நாம் எல்லாம் ஒன்றிணைந்து உலகின் குருவாக பாரதம் என்ற ஒற்றை இலக்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான். அந்த அடிப்படையில் மிகச் சிறப்பாக அது உணர்வு பூர்வமாக உண்மை சம்பவங்களை மிக அழகாக தொகுத்து இந்த குறும்படத்தை வெளியிட்ட இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக இஸ்லாமிய மக்களை சென்றடைய வேண்டும், பொதுவான இந்துக்களுக்கு சென்றடைய வேண்டும். இது யாரையும் மதத்தை பற்றி குறிப்பிடாமல் சம்பந்தப்பட்ட அமைப்பைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாமிய அமைப்புகளும் புரிந்து கொண்டு அவர்களும் இதுபோன்று குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த கட்டமைப்பின் நோக்கம். அதே போன்று இன்னொரு பாட்டுக்கு பாட்டுன்னு ஒன்று வைத்திருந்தார்கள். கமலஹாசன் வந்து அவர் இயல்பாகவே வந்து அவருக்கு அரசியல் மார்க்கெட்டும் போயிருச்சு, சினிமா மார்க்கெட்டும் போயிருச்சு. இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டெண்ட் என்னென்னா, ஏதாவது அவர்கள் ஃபேமஸ் ஆகணும்னா மோதிஜியை வந்து தவறாக பேசணும், ஏதாவது ஃபேமஸ் ஆகணும்னா மத்திய அரசுடைய ஏதாவது கொள்கையை வந்து இழிவுபடுத்தி பேசணும், உடனே தமிழகத்தின் ஊடகங்கள்லாம் அவரை வந்து அப்படி முக்கியத்துவப்படுத்துவாங்க. கேவலம் பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமரை இழிவுபடுத்தி அதை பிரபலப்படுத்துகிற ஒரு ஊடகங்களின் செயல் இன்றைக்கு தமிழகத்தில் முக்கியத்துவப்படுத்துகிறது என்றால், உண்மையாகவே ஊடகங்கள் இந்த தேசத்தின் மிக முக்கியமான தூணாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் அப்படி செயல்படுகிறதா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு நடிகர், மிகச்சிறந்த நடிகர், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் அவர் விதைக்கக்கூடிய கருத்தியல் என்பது விஷம் கலந்தது, இந்த தேசத்திற்கு எதிரானது, தமிழக மக்கள் மத்தியிலே பல்வேறு குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான கருத்து. அதற்கு அவர் பாணியிலேயே ரொம்ப அழகிய முறையில் அந்த ஒரு ஒரு பாட்டுக்கு பாட்டுன்னு பார்த்தேன்,
அது உண்மையாகவே அதை யார் வந்து வடிவமைத்தார்களோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இந்த முழுக்க முழுக்க இந்த குறும்படமாக இருக்கட்டும், இந்த பாட்டுக்கு பாட்டு என்ற கமலஹாசன் செய்த இந்த அயோக்கியத்தனத்திற்கு பதிலடியாக இருக்கட்டும், இவை இரண்டுமே மக்களுக்கான விழிப்புணர்வு, மத நல்லிணக்கத்திற்கான அடையாளம். அது அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை செய்ததற்கு மீண்டும் ஒரு முறை நான் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மனசுல மனசுல இல்லையா? வெளியில மக்கள் நீதி மையம் என்பது நாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படி சொல்லித்தான் அவங்க வர்றாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லலாம், அவர் திமுகவினுடைய பி டீம் தான் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பா வெளிப்படையா இந்த பாடல்ல அவங்க வந்து அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அது சம்மந்தமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். கமலஹாசன் பினரயி விஜயன் அவரோடு நட்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பினரயி விஜயன் கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் ஈடுபாடுடையவராக அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, நாங்கள் அதை மறுக்கல. நாங்களாம் கமலஹாசன் ரசிகர்கள் தான். மோடிஜி அவங்க வந்து இந்த தூய்மை இந்தியா திட்டம், நீர்நிலைகளை பாதுகாக்கும் திட்டம், அதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக பல பேர்த்த போட்டார். அப்படி நடித்தது கமலஹாசனையும் போட்டார். அப்போ கமலஹாசன் என்ன பேசினது இல்லைங்களா, ஒவ்வொருவரும் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவாங்க, நான் லேக்கு வெட்டுவேன்னு பேசினார் இல்லையா. எந்த லேக்கையும் இவர் வெட்டலை, எந்த லேக்கையும் இவர் வெட்டலை. எப்பவுமே கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை வேஷம். கலாம் உயிரோடு இருந்த காலத்தில், அப்துல் கலாம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில், அப்துல் கலாமுடைய ஒரு கொள்கையை கூட கமலஹாசன் ஏற்றுக்கல. அப்துல் கலாம் கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்றார். இவங்க எல்லாம் அந்த கூடங்குளம் போராட்டக்காரனுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்துல் கலாம் நம்முடைய கடவுள் துகள் அந்த ஆராய்ச்சி திட்டம் தேனியில் இருக்கு இல்லைங்களா, அது அப்துல் கலாமுடைய நியூட்ரினோ திட்டம், அற்புதமான திட்டம். அப்துல் கலாம் அவர்களுடைய நதிநீர் இணைப்பு திட்டம், அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த 2020 அது முழுக்க முழுக்க எதிர்ப்பாக இருந்தது கமல்ஹாசன். ஆனால் அப்துல் கலாம் இறந்த உடனே அவருடைய இறப்புக்கு போகல, ஆனால் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கிற போது அந்த இடத்துல போய் கட்சியை ஆரம்பிப்போம் அப்படின்னு. அவர் கலாமையும் அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் அவர் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மகாத்மா ஹிந்து, இதெல்லாம் நாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ராமநாம சொல்லி தானே உயிர் விட்டார், ஹே ராம் இல்லையா, அப்படிதான் உயிர் விட்டார். ஆனால் இந்துக்கள் தான் காந்தியை கொலை பண்ணிட்டாங்க, இந்து தீவிரவாதி இப்படி எல்லாம் வந்து அதை வந்து எங்கே போய் பேசுறாருன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை. அது ஒரு மனநோய்ங்க. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல போய், இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சியில் போய், இந்த கருணாநிதி போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள், இந்த கமலஹாசன் போன்றவர்கள், திருமாவளவன் குறிப்பாக இவங்க போய் அவங்க கூட்டத்தில் போய் இந்துக்களை கேவலப்படுத்தி பேசுனா முஸ்லீம்லாம் ஓட்டு போடுவான். இப்போ அதையெல்லாம் வந்து வடக்க உத்தரப்பிரதேசத்தில் முறியடிச்சிட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் பெரும்பான்மையாக பிஜேபிக்கு வாக்களிக்க துவங்கிட்டாங்க. அதனால் அவங்க வந்து இங்கே வேணும்னே உள்நோக்கத்தோட கமலஹாசன் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆம் ஆத்மி அவங்களோட தொடர்பு, யாரெல்லாம் தேச விரோதியோ, எவனெல்லாம் தேசிய கீதத்தை எதிர்க்கிறானோ, எவனெல்லாம் வந்து தேசபக்தியோடு இருக்கிறானோ, அதை பூரா எதிர்க்கக்கூடிய வேலையை அவர் எப்பவுமே பண்ணுவார். அதில் அவரே பாதிக்கப்பட்டவர் தான். அவருடைய விஸ்வரூபம் படத்தை யார் எதிர்த்தா இல்லையா, அவருடைய விஸ்வரூப படத்தை யார் எதிர்த்தா? அவர் எதிர்க்கிற போது அவர் ஏன் வந்து அந்த நாங்கள் இதை விட்டு போட்டு நான் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவேன்னு ஏன் சொன்னார்? ஆகவே கமலஹாசன் அவருடைய ரெட்டை வேடும் அதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும். இவங்க யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன். நாங்கள் கூட்டணி முதல்ல வியாபாரத்தில் வச்சாச்சு இல்லையா, கூட்டணி முதல்ல வியாபாரத்தில் வச்சாச்சு. திமுக அவங்க ஆட்சிக்கு வந்தாலே அந்த திரைப்படத்துறையிலே ஏகபோகம் தானே, அதில் கமலஹாசன் முதலாளாக போய் நிற்கிறாரு. அதனால் இதில் வந்து கமலஹாசனுடைய இரட்டை வேடும் திமுகவினுடைய அந்த சினிமா துறையினுடைய ஆதிக்கும் ரெண்டையுமே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இதை நாங்கள் வெளியிடுறோம். நன்றி. நேற்றே வந்து நான் இது சம்பந்தமான விவரங்களை உங்களுக்கு வந்து ஊடகத்தில் சொல்லிட்டேன். அதாவது பேரறிவாளன் விடுதலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமா, திமுகவுக்கு சொந்தமா, என்னங்க இல்லை எங்கள் அண்ணன் வைகோவுக்கு சொந்தமா, இல்லை இல்லை சீமான் நான் தான் விடுதலை பண்ணேங்கிறது, இதெல்லாம் வந்து இது என்ன ஒரு மனப்பான்மை என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதை வச்சு அரசியல் தான், அரசியல் தான் பண்ணேன். அரசியல் பண்ணால் கூட தப்பு இல்லை சார், அரசியல் பண்ணால் கூட தப்பு இல்லை, அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டும். ஆனால் தமிழகத்தில் என்ன சூழலை உருவாக்க நினைக்க விரும்புகிறீங்க? தமிழன்னா கட்ட கடத்துறவனை ஆதரிக்கிறவன் இல்லையா, தமிழன்னா பிரதமரை கொண்டவனை ஆதரிக்கிறது, தமிழன்னா
இது மாதிரியான கிரிமினல்களை ஆதரிக்கிறது. இது வந்து சரியான விஷயம் அல்ல. பேரறிவாளன் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபர் 30 கால சிறையில் இருந்திருக்காரு. அவங்க அம்மா போராடி இருக்கிறாங்க. அவரை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. அந்த சப்ஜெக்ட் வேற, அதில் வந்து நாங்களும் அதை வந்து வரவேற்கிறோம். அந்த சப்ஜெக்ட் வேற. ஆனால் திமுக எப்பெல்லாம் பதவிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழகத்தில் இந்த கொலை சூழல், பிரதமருக்கு எதிரான சூழல் உருவாகிறது என்பது தான் நிதர்சனம். அத்வானிஜி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது குண்டுவெடிப்பு ஒன்று ஒரே நாள் நடந்துச்சா? குண்டுவெடிப்பு மனித வெடிகுண்டில் இருந்தது. அல்லுமாவை வளர்த்தினது யாரு? பைப் வெடிகுண்டு இல்லைங்களா? கோவை குண்டு வெடிப்பு. இப்போ எங்கள் தலைவர் நரேந்திர மோடியை கொலை பண்ணவன், கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவன், கொலை பண்ணவன் சொன்ன தப்பாக சொல்லிட்டேன், சதி திட்டம் தீட்டியதாக 8 ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அங்கே சிறையில் இருக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. திருச்சியை சேர்ந்த ஸ்டேன் பாதிரியார், அவர் ஒரு நக்சல். அந்த நக்சல் பாதிரியார் அவரை வந்து லயோலா கல்லூரியில் அவர் உருவப்படத்தை திறந்து வைனா. இப்போ எப்படி பேரறிவாளன் மட்டும் கட்டி பிடிக்கல எங்கள் அண்ணன் ஸ்டாலின், நரேந்திர மோடி கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு போய் மாலை போடுறாரு. என்னப்பா கட்சி உங்க கட்சி? அது காங்கிரஸ்காரங்கிட்ட தான் கேட்கணும். நான் பாருங்க, எனக்கு ரொம்ப காங்கிரஸ்காரருடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது. இந்த உண்மையிலேயே அந்த தர்மபுரி மாவட்ட தலைவர் காங்கிரஸ்காரரை நான் பாராட்டணும். என்ன வெள்ளக்கொடி காட்டுற மாதிரி வெள்ளை வாய் துணி கட்டிக்கிட்டு என்ன போராட்டம்? ஒரு காங்கிரஸ் தொண்டை வந்து திருநாவுக்கரசு பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என் தலைவனை கொண்டுட்டாங்க, மோளம் அடிச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது சரியில்லைங்க. காங்கிரஸ்காரங்க தான் அதில் சம்மந்தமாக முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் வந்து அறிவாலய கொத்தடிமைகளாக மாறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ராகுலே ஒரு காலத்தில் பேசியிருக்காரு என்னென்னு, 3 நாங்கள் பிரதமராக இருந்திருக்கிறோம், 3 இருந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் அப்பாவை பண்ணவங்களுக்கு எனக்கு அதில் நீதி கிடைக்கலன்னு ராகுலே வருத்தப்பட்டெல்லாம் பேசியிருக்காரு. அதில் காங்கிரஸுடைய நிலைமை பரிதாபகரமானது. அவங்க தான் இது சம்மந்தமாக முடிவு பண்ணணும். உண்மையான இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவர்கள் எப்படி இதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறாள் என்பது புரியவில்லை.